ஹே கைஸ், வெல்கம் டு வேதமுறை. சோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன மாதிரியான ஒரு தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு, அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், அது மனைவி, அக்கா, எந்த சாஸ்திரத்துல அம்மா, அந்த மாதிரியான உறவுகளா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பெண்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த ஆன்மீக சாஸ்திர குறிப்புகளை நீங்க பின்பற்றி நடக்கிறதுனால சுப மாங்கல்யம் உண்டாகும். அதாவது பெண்கள் அப்படின்னு சொல்றதுனாலதான் நம்ம மாங்கல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருமணம் வாய்ந்த அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சுமங்கலி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. சுப மாங்கல்யம் அப்படிங்கிறது உண்டாக்குறதுக்கு பெண்களுக்கு ரொம்பவே வந்து உதவியா இருக்கக்கூடிய ஒரு சில ஆன்மீக சாஸ்திர குறிப்புகளை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அது என்ன அப்படிங்கறத நம்ம வேதமுறை சேனல்ல பாக்குறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு தான் நம்மளோட சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட சேனல்ல உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது பக்கத்துல பெல் ஒரு சிம்பிள் வந்து இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். சோ அதனால கண்டிப்பா நம்மளோட சேனல்ல உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இப்ப பெண்களுக்கு சுப மாங்கல்யம் அந்த இது வந்து உண்டாகக்கூடிய சாஸ்திர அந்த குறிப்புகளை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள் என்னென்ன, இதை வந்து பெண்கள் பின்பற்றதுனால அவங்களுக்கு எப்படி அந்த சுப மாங்கல்யம், சுமங்கலின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரியான சுப மாங்கல்யம் அப்படிங்கிற ஒரு நன்மையான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்மளோட வேதமுறை சேனல்ல தொடர்ச்சியா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக சாஸ்திர குறிப்புகளை வீட்டுல ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஓகே, முதலாவதான ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள் என்ன அப்படின்னு பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா, பெண்கள் எப்போதுமே வந்து முகத்துல, அதாவது மூன்று இடங்கள்ல வந்து குங்குமம் இட வேண்டும். பெண்கள் வந்து குங்குமம் வச்சாங்க அப்படின்னா மூன்று இடங்கள்ல வந்து குங்குமம் வைக்க வேண்டும். சோ அது என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாங்கல்யம், அதாவது அவங்க வந்து போட்டிருக்கக்கூடிய மாங்கல்யம். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நெற்றி பகுதி, நெற்றியில வந்து வைக்கணும். அதுக்கப்புறமா முன் பகிடு மத்தி, அதாவது இந்த கல்யாணம் கேர்ள்ஸ் எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, முன் பகிடு மத்தியில வந்து வைப்பாங்க. சோ அந்த இடத்துல வந்து நீங்க குங்குமம் வைக்கணும். சோ இதை நீங்க வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தெய்வீக பண்புகள் வந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள். சோ மொத ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள் இதுதான். ரெண்டாவது ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குங்கும பொட்டு வைத்தாலே உடலுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் வந்து இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது தாலியை நூலாக்கி சரடில் கோர்த்து அணிவதுதான் சிறப்பு. அதாவது மஞ்சள் கயிறுல வந்து தாலிய வந்து அணிஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆனா அத்துடன் தேவையான சங்கிலி முதலியவற்றை அணியலாம். ஆனா நீங்க வந்து தங்கத்துல வந்து தாலி செஞ்சு போட்டிருந்தாலும், அதாவது அந்த செயின் பண்ணி போட்டிருந்தாலும், அதோட மூளை ஓரங்கள்ல மஞ்சள் கயிறும் லைட்டா இருக்கிற மாதிரி நீங்க தாலிகள் வந்து போட்டுக்கிடணும். சோ அந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா பஞ்சபூதங்கள் வந்து அந்த தாளில அடங்கக்கூடிய சக்தி வந்து அதிகமா கிடைக்கும். சோ அதனாலதான் வந்து சொல்லுவாங்க, அந்த நூலாக்கி நம்ம வந்து அந்த தாலிய வந்து நம்ம ஒரு நூலாக்கி அந்த நூல்ல கட்டும் போது பஞ்சபூதங்களின் சக்தி வந்து தாலிக்கு அதிகமா கிடைக்கும். சோ அதனால நீங்க வந்து இந்த ஆன்மீக சாஸ்திர குறிப்புகளை ஒரு முறை வந்து பின்பற்றி வந்து பாருங்க. அதுக்கப்புறமா மூணாவது ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாலி என்பது ஒரு மங்கள பொருள், மங்கள பொருள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த மங்கள பொருளை வந்து, அதாவது இந்த அணிகலனை வந்து நம்ம தினமும் அணியறாங்க அப்படின்னா, இந்த அணிகலனை வந்து அணியும் போது அதை கலற்றி வைப்பதும் மறுநாள் எடுத்து அணிந்து கொள்வதும் தவறு. அது எப்போதும் வந்து கழுத்துல இருக்க வேண்டும். சோ இது வந்து பேசிக்கா யாருமே பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு விஷயம் எதுக்காக அப்படின்னா, நம்ம நிறைய மூவிஸ் எல்லாம் பார்த்திருப்போம், படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி வந்து எதற்காக அப்படின்னா, நிறைய கணவன் மனைவிக்கு வந்து இடையில வந்து சண்டை வந்துச்சு அப்படின்னா கோபத்துல வந்து மனைவிகள் வந்து தாலியை கலட்டி தூக்கி எறியுது, அந்த மாதிரியான ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும். சோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்றது மிகப்பெரிய தவறு. சோ அதை வந்து எப்பயுமே கழுத்துல இருக்கிறபடி தான் நம்ம பாத்துக்கிடணும். சோ இது வந்து மூணாவது ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள். அடுத்த நாலாவது
சாஸ்திர குறிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில அடுப்பை பற்ற வைக்கும் போது, அதாவது நம்ம சோறாக்குறதுக்கு பெண்கள் வந்து அடுப்பை பற்ற வைக்கும் போது, அக்னியை வணங்கி இன்று சமைக்கும் உணவினை அனைவரும் உண்டு ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்ட பின்னரே அந்த அடுப்பை வந்து பத்த வச்சு சாமான அந்த உலக்கி வைக்கக்கூடிய அரிசி தண்ணியை தூக்கி நம்ம வைக்கணும். ஸோ இந்த ஒரு செயலை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து நன்மையே வந்து நடக்கும். அது மாதிரி சுப மாங்கல்யம் அப்படிங்கறது வந்து உண்டாகும். ஸோ அதனால சமையல் பண்றதுக்கு முன்னாடி அக்னியை வந்து வணங்கிட்டு இன்னைக்கு சமைக்கக்கூடிய உணவுகள் வந்து எல்லாத்துக்கும் ஆரோக்கியமான நன்மைகளையே கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க, நல்லதே நடக்கும். அடுத்து ஐந்தாவது நம்ம பார்க்கக்கூடிய சாஸ்திர அந்த குறிப்புகள், ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாலை வேளையில் அரச மரத்தை வளம் வரக்கூடாது. அதாவது கோயிலுக்கு போறீங்க, அங்க வந்து அரச மரம் இருந்துச்சு அப்படின்னா மாலை நேரத்துல அரச மரத்தை வந்து வளம் வரக்கூடாது. கோவிலுக்கு கொண்டு செல்லும் எண்ணெயை கோயில் விளக்கிலேயே தான் ஊற்ற வேண்டும், தவிர வேறொருவர் ஏற்றி வைத்த விளக்கில் வந்து ஊற்றக்கூடாது. அதாவது இப்ப வந்து ஒரு சில விளக்குகள்ல வந்து நம்ம எண்ணெய் இல்லாத அமரப்போகுது அப்படின்ட்டு நம்ம கொண்டு போயிருக்கக்கூடிய எண்ணெயை வந்து அதுல ஊத்துவோம். சோ அந்த மாதிரியான தவறை வந்து இனிமேலும் நீங்க பண்ணிடாதீங்க. உங்களுக்கு மீதம் எண்ணெய் இருக்கு அப்படின்னு பண்ணீங்கன்னா கோயில்ல இருக்கக்கூடிய அந்த விளக்குலயே வந்து அந்த எண்ணெயை ஊற்றிடுங்க. மற்றவர்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய விளக்கில வந்து நம்ம ஏற்றக்கூடாது. சோ இது வந்து நம்ம செய்யக்கூடாத ஒரு ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள், சரியா? இந்ததை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஆறாவது ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்தானையை தொங்க விட்டு நடக்கக்கூடாது. அதாவது சேல முந்தான இருக்கு இல்லையா, அதை வந்து நிறைய பேர் வந்து தொங்க விட்டுட்டு நடப்பாங்க. சோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது. இழுத்து நம்மளோட இடுப்புல வந்து சொருகிக்கிடணும். முந்தானை ஆடினால் குடும்பமும் ஆடிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக சாஸ்திரங்கள்ல வந்து இடம்பெற்றிருக்கு. சோ அதனால முந்தானையை வந்து தொங்க விட்டுக்கிட்டு நம்ம வந்து ரோட்ல நடக்கிறதும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எடுத்து நம்மளோட நல்லா இறுக்கமா வந்து சொருகி வச்சுக்கணும். சோ அந்த முந்தானை ஆடிச்சு அப்படின்னா அது போல நம்ம குடும்பமும் ஆடிவிடும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் வந்து இருக்குது. ஏழாவது ஆன்மீக சாஸ்திர குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குத்து விளக்கு ஏற்றும் போது ஒரு திரி மட்டுமே பயன்படுத்தி போடக்கூடாது. இரு திரி இட்டு ஒரு முகம் ஏற்ற வேண்டும். அதாவது ஒரு திரியில மட்டும் நம்ம வந்து கண்டிப்பா திரிச்சு நம்ம வந்து விளக்கு ஏற்றக்கூடாது. அந்த பஞ்சையே வந்து ரெண்டா எடுத்து ரெண்டு திரியா பிரிச்சு ஒரு விளக்கா வந்து நம்ம ஏத்தணும். அப்படி ஏத்துறதுனால நம்மளுக்கு நல்லதே வந்து நடக்கும். எட்டாவது ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெற்கே பார்த்து நின்று கொண்டிருக்கும் அதாவது தெற்கு திசையை நோக்கி பார்த்து கண்டிப்பா வந்து கோலம் போடக்கூடாது. போடுகின்ற கோடு வந்து தெற்கு பக்கமாய் முடியக்கூடாது. போடக்கூடிய கோலமானது தெற்கு பக்கமா வந்து முடியக்கூடாது. சோ இதுவும் வந்து கண்டிப்பா ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். இனிமேல் கோலம் போடும்போது தெற்கு பார்த்து நின்று கொண்டு நீங்க வந்து கோலம் போடக்கூடாது. அதே மாதிரி முடியக்கூடிய கோலம் வந்து தெற்கு திசையை நோக்கி முடியக்கூடாது. அதுக்கப்புறம் ஒன்பதாவது அந்த ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள் என்ன அப்படின்னா, ஆலயத்தில் சுவாமி கும்பிடும் போது பின்னங்கால்கள் இரண்டையும் சேர்த்து கொண்டு முன்னேற்றி தரையில் தொட உடல் முழுவதும் தரையில் படுமாறு விழுந்து வணங்க வேண்டும். அதாவது நெடுஞ்சான் கிடைன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி விழுந்து ஆலயங்கள்ல பெண்கள் வந்து வணங்கணும். அடுத்து பத்தாவதா நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமாள் கோவிலில் தீர்த்தம் வாங்கும் போது இடது கைக்கும் வலது கைக்கும் நடுவில் முந்தானை துணியை வைத்து தீர்த்தம் வாங்க வேண்டும். அதாவது இப்ப முந்தானை இருந்துச்சு அப்படின்னா முந்தானையை நடுவுல வச்சுட்டு தான் இப்படி வந்து தீர்த்தம் வாங்கணும். அப்படி வாங்குறது வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பதினோராவது அந்த ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமங்கலி பெண்கள் குளிக்கும் போது, அதாவது சுமங்கலி பெண்கள் வந்து குளிக்கும் போது தெற்கு முகமாக உட்கார்ந்து சிறிது மஞ்சளை தேய்த்து முகத்தில் பூசி குளித்து தான் குளிக்க வேண்டும். தெற்கு திசை நோக்கி உட்கார்ந்து அந்த சுமங்கலி பெண்கள் வந்து முகத்துல வந்து அந்த மஞ்சளை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பன்னெண்டாவது ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து அம்மனை வழிபட்டால் மாங்கல்ய பலம் கூடும் என்பது வந்து ஐதீகம். சோ இது எல்லாமே இந்த ஆன்மீக அந்த சாஸ்திர குறிப்புகள் எல்லாமே பெண்களுக்கு வந்து மாங்கல்யம், அதாவது அந்த மாங்கல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுப
மாங்கல்யம், அது வந்து பலன் வந்து நல்லா கொடுக்கணும், பலம் பெறணும் அப்படிங்கறதுல தான் இந்த இது நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த ஆன்மீக சாஸ்திர குறிப்புகளை பெண்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு சுப மாங்கல்யம் அப்படிங்கிற பலன் வந்து அதிகரிச்சு நல்லா வந்து நீங்க மாங்கல்யமா வந்து சுமங்கலியா வந்து வாழ்றதுக்கு உதவிகரமா இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை பார்த்துருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களை போன்ற பெண்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரியான சாஸ்திர குறிப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களோட வேதமுறை சேனல் மூலமா மறுபடியும் நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.